உடல் நலக்குறைவு காரணமாக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை நவம்பர் 22ஆம் தேதி வரை நீடித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு வரும் 20ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று மாலை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெஞ்சுவலி காரணமாக செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.